ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சியினுடைய ஆடுகளும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆடுகளும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் உங்கள் ஜேபி இன்றைய ஆடுகளத்தில் நாம் எதை பற்றி விவாதிக்கப் போகிறோம் என்றால் காங்கிரஸ் இல்லாத இந்தியா சாத்தியமா யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது தினந்தோறும் போன்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியை விவாதிக்க இருக்கின்றோம் எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களை வந்தடைய ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழித்து விடுங்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா யாருக்கு நன்றாக இருக்கும் யாருக்கு தீமையாக இருக்கும் அது சாத்தியம்தானா என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டு விடுங்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் என்ன செய்தது என்று அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பட்டியலிட்டு இருக்கிறோம் அந்த பட்டியலை இப்பொழுது இருக்கின்ற முப்பது வயது உள்ள இளைஞர்கள் முப்பது வயதுக்கும் கீழ் உள்ள இளைஞர்கள் அதை புரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் காங்கிரஸ் என்ன செய்தது பாரதிய ஜனதா இப்பொழுது என்ன செய்கிறது என்று அவர்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியும் தெரிஞ்சதுன்னா யார் இந்த நாட்டை அறுபது ஆண்டு காலமாக காப்பாற்றினார்கள் என்ற உண்மை அவர்களுக்கு புரிந்துவிடும் இந்த உண்மை புரிந்துவிட்டால் நாட்டிற்கு யார் தேவை என்ன தேவை இவர் வந்தார் என்ன செய்வார்கள் என்ற நிலைமை இப்போது உள்ள இளைஞர்களுக்கு புரிந்துவிடும் காங்கிரஸினுடைய நோக்கம் என்ன பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம் என்ன என்று இளைஞர்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தாங்கன்னா யார் நல்லது செய்தார்கள் என்று அவர்களுக்கே தெரிந்துவிடும் காங்கிரஸ் இல்லாத இந்தியா நாட்டுக்கு நல்லதா என்று தான் நம்ம பார்த்துட்டு வரோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா கடந்த அறுபது வருஷமாக காங்கிரஸ் என்ன செய்தது என்ன செய்தது என்று எங்கே போனாலும் இதே புராணத்தை தான் பிரதமர் மோடி குற்றச்சாட்டை பொதுக்கூட்ட மேடைகளில் வைக்கிறார் இல்லை பன்னாட்டு நிறுவனங்களினுடைய நிகழ்ச்சிகளில் வைக்கிறார் அவருக்கு ஒரு சின்ன விளக்கம் அறுபது வருடங்களில் காங்கிரஸ் என்ன செய்தது என்றால் இந்தியாவை இருநூறு வருடங்களாக மேலாக ஆங்கிலேயன் ஆட்சி செய்தார்கள் இந்தியர்கள் அனைவரும் அவர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருந்தார்கள் அது ஒத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி ஆரம்பித்த போது ஆங்கிலேயனை துடைத்து வைத்து விட்டு போன பூஜ்ஜியமான பொருளாதாரம் அவன் அவன் வாஷ் அவுட் பண்ணிவிட்டான் வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் நேரு அன்னைக்கு பிரதமர் அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் விட்டு போன குப்பைகளை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு குண்டு ஊசி கூட தயாரிக்கப்பட எந்தவித வசதியும் கிடையாது அந்த காலத்தில் இந்தியா முழுவதும் இருபது கிராமத்தில் மட்டும்தான் மின்சார வசதி இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி வரலாறு திரும்பி பார்க்கணும் இருபது அரசர்களுக்கு மட்டுமே தொலைபேசி இருந்தது குடிர் தண்ணீர் கிடையாது ஒரு நாடு முழுவதும் பத்து சிறிய அணைக்கட்டுகள் தான் இந்தியா முழுவதும் ஒரு மருத்துவமனையும் கிடையாது ஒரு கல்வி நிறுவனமும் கிடையாது விவசாயத்திற்கு நீர் வசதி கிடையாது பயிர்களுக்கு பூச்சி மருந்து எதுவுமே கிடையாது வேலைகள் கிடையாது எல்லைகளில் மிக சிறிய அளவில்தான் தான் இராணுவ அதிகாரிகள் எப்பொழுது ஆங்கிலேயர் விட்டு செல்லுகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விஷயத்தை சொல்கிறேன் நான்கு போர் விமானங்கள் இருபது பீரங்கிகள் நாட்டின் நான்கு எல்லைகளும் திறந்த நிலையில்தான் அன்றைக்கு இருந்தது கஜானா காலியான கருவூலங்கள் ஆனால் நேரு பதவியேற்ற பின்பு அறுபது வருடங்கள் கழித்து இந்தியா எப்படி இருக்கிறது என்ன செய்தார் நேரு என்ன செய்தார் அம்மையார் இந்திரா காந்தி என்ன செய்தார் ராஜீவ் காந்தி அதன் பின்பு வந்த மன்மோகன் சிங் என்ன செய்தார் பட்டியலை கண் திறந்து பிரதமர் மோடி அவர்கள் படித்து பார்க்க வேண்டும் உலக மிகப்பெரிய ராணுவ சேவை ஆயிரக்கணக்கில் போர் விமானங்கள் பீரங்கிகள் லட்சக்கணக்கான தொழில்நுட்ப ஸ்தாபனங்கள் அனைத்து கிராமங்களிலும் மின் வசதி கொண்டு வந்தது காங்கிரஸ் நூற்றுக்கணக்கான மின்சார உற்பத்தி நிலையங்கள் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் சாலைகள் மற்றும் பாலங்கள் புதிய ரயில் நிலையங்கள் ஸ்டேடியங்கள் எய்ம்ஸு ஐஐஎம்எஸ் அணு ஆயுதங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் அணு ஆயுத ஆராய்ச்சி நிறுவனங்கள் விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் கனிம வளங்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் வங்கிகள் அனைத்தையும் தேசிய உடுமையாக்கியது இந்திரா காந்தி கணினி அறிமுகம் அதன் மூலம் உள்நாட்டிலும் அயல்நாடுகளிலும் நாடுகளிலும் அதிக வாய்ப்பு கொண்டு வந்தது இந்திரா காந்தி காந்தி அவர்கள் இதை தவிர ஜிஎஸ்எல்வி மங்கள்யான் மெட்ரோ ரயில் மோனோ ரயில் பன்னாட்டு வானூர்தி நிலையங்கள் பிரித்வி ஏவுகணை அக்னி ஏவுகணை நாக் ஏவுகணை அணு ஆயுதங்கள் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் இவைகள் அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சியில் உருவாக்கப்பட்டவை இதை அன்றைக்கு பிரதமராக அதன் பின்பு வந்த வாஜ்பாய் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இது நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு விளம்பரம் விளம்பரம் செய்யவில்லை ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்வது பகுத்தறிவு இருப்பவர்களுக்கு ஏற்க மறுக்கிறது மனம் இதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்கிறேன் என்றால் காங்கிரஸ் சாதனைகளை நிறைய செய்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதன் பின்பு இவர்கள் பாரதிய ஜனதா எப்பொழுது ஆட்சிக்கு வருகிறார்கள் ஒரு ஆறு ஆண்டு காலம் பாரத பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களும் நிறைய அதன் பின்பு கட்டமைப்புகளை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் காங்கிரஸ்க்கு ஈக்குவலாக பார்த்தா வாஜ்பாய் கொண்டு வந்தது கொஞ்சம்தான் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னு மோடி சொல்கிறது ஒரு விஷமத்தனமான எண்ணம் அது வாஜ்பாய் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மோடிக்கு நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் பிரதமரானது இப்பொழுது தான் ஆனால் நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது இந்திய பொருளாதார நாடுகளில் உலகளவில் முதல் பத்தில் அதாவது என்ன சொல்ல போகிறோம் என்றால் ஜிஎஸ்எல்வி மங்கள்யான் மெட்ரோ ரயில் மோனோ ரயில் பன்னாட்டி வான் ஊர்தி நிலையங்கள் ஏவுகணை அக்னி ஏவுகணை நாக் ஏவுகணை அணு ஆயுதங்கள் தாங்கிய நீர்மூழ்கி கப்பைகள் கப்பல்கள் இவைகள் அனைத்தும் நீங்கள் பிரதமராவதற்கு முன்பே சாதிக்கப்பட்டு விட்டது திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் பிரதமர் ஆவதற்கு முன்பே இதெல்லாம் சாதிக்கப்பட்டு விட்டது பிஜேபி கடந்த ஆறு ஆண்டுகளாக செய்தவை என்னென்னா இப்போது இவர் பிரதமராக இருக்கிற சொல்ல தோல்வியுற்ற பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் அனுபவம் இல்லாமல் செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி மக்களை வெயிலிலும் மழையிலும் வரிசையில் நிற்க வைத்து அவர்களது பணத்தை எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளியதுதான் மோடியினுடைய கவர்மெண்ட்டு அரசு நிறுவனங்களை அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் அம்பானியின் இரண்டு மாத கம்பெனிக்கு ரஃபேல் விமான ஆர்டரை கொடுத்து இந்திய நிறுவனம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலை செயலிழக்கச் செய்தது இது நடந்ததா இல்லையா கச்சா எண்ணெய் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் கிடைக்கும்போது பெட்ரோல் டீசல் விலை எதற்கு ஏற்றினீர்கள் இது காங்கிரஸ் கட்சிக்கு விளம்பரம் அல்ல நரேந்திர மோடி அவர்கள் செய்த சாதனைகளையும் காங்கிரஸ் செய்த சாதனைகளையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சாதனைகளை செய்துவிட்டது இவர்கள் ஐந்து பர்சன்ட் சாதனைகளை செய்தேன் என்று சொல்கிறார் வாஜ்பாய் அவர்கள் தங்க நாற்கர சாலை திட்டத்தை கொண்டு வந்தார் அணு ஆயுதங்களில் மிகப்பெரிய ஒரு இந்தியாவை முன்னிறுத்தினார் அப்துல் கலாம் அவர்களை பிரசிடெண்ட் ஆஃப் ஆக்கினார் திரு வாஜ்பாய் அவர்கள் இதையெல்லாம் செய்தது வாஜ்பாய் வாஜ்பாய்க்கும் காங்கிரஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம்னா காங்கிரஸ் இஸ் நைன்டி பர்சன்ட் வாஜ்பாய் இஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பட் காங்கிரஸுக்கும் மோடிக்கும் பார்த்தோம்னா காங்கிரஸ் இஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் திரு மோடி அவர்கள் ஒன்லி ஃபிஃப்டி பர்சன்ட் இதெல்லாம் நாங்கள் எதிர்க்கு சொல்லணுன்னா இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை நினைக்கும் பாரதிய ஜனதா ஒருவேளை காங்கிரஸ் இல்லாத இந்தியா இருந்தால் காங்கிரஸ் இருக்கின்ற இந்தியா இருந்தால்னா காங்கிரஸ் கட்சி என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி கட்சியை கட்டமைக்கணும் சோனியா இடைக்கால தலைவர் ராகுல் முந்தைய தலைவர் சோனியா இருக்கும்பொழுது எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸை வேட்டையாடுகிறார்கள் சோனியா காந்தி தலைவராக இருக்கிற பொழுது காங்கிரஸை வேட்டையாடி காங்கிரஸிலிருந்து பாஜகவிற்கு இவர்கள் இழுக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி தலைவராக இருக்கிற பொழுது கட்சியை உடைக்க முடியவில்லை கர்நாடக விஷயத்திலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ரெண்டு மூன்று தேர்தல்களில் ராகுல் காந்தி தலைவராக இருந்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் சோனியா காந்தி தலைவராக இருக்கும்போது ஏன் இதையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி செய்கிறார்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சோனியா கிட்ட இருக்கிற குலாம் நபி ஆசாத்தாக இருக்கட்டும் அகமேத் பட்டேலாக இருக்கட்டும் இல்லை மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கட்டும் சில தமிழ்நாடு முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும் வளர்ந்து வருகின்ற இளைஞர்களை மட்டம் தட்டி சோனியாவினுடைய பார்வைக்கு அவர்கள் எடுத்து செல்ல மறுக்கிறார்கள் இதனால் காங்கிரஸ் கட்சி அந்தந்த மாநிலங்களில் பலவீனப்படுத்தப்பட்டுவிட்டது இதற்கு என்ன சார் செய்யலாம் யார் யார் சார் கட்சியை விட்டு போனாங்கன்னா சச்சின் பைலட்டாக இருக்கட்டும் அசோக் குமாராக இருக்கட்டும் சிந்தியாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில பேர் இந்தியா முழுவதும் காங்கிரஸிலிருந்து மொத்தமாக பாஜாவுக்கு சென்றவர்களாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் என்ன காரணம் சச்சின் பைலட் இப்போ போகலன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் பிஜேபிக்கு போவதற்கு பிஜேபி இழுப்பதற்கான வேலைகளை மும்முரமாக செய்து கொண்டு இருக்கிறது இதில் என்ன ஒரு விஷயம்னா காங்கிரஸ் தன்னுடைய சுயசார்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் காங்கிரஸினுடைய தலைமையானது ஓ அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டை நியமிக்கிறாங்கன்னா அந்த ஸ்டேட் பிரசிடெண்ட் வந்து ஒரு போல்டாக முடிவெடுக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படி பார்த்தமே ஆனால் கடந்த முறை வந்து திருநாவுக்கரசு அவர்களை ராகுல் காந்தி மாநில தலைவராக நியமித்தார் அவர் நல்லா போல்டாக முடிவெடுக்கக்கூடியவர் திரு திருநாவுக்கரசு இதை ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் மறைந்த பொழுது நிர்கதியாக நின்ற ஜெயலலிதாவை அரவணைத்து அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளராக்கி ஜெயலலிதா முதலமைச்சராக வருவதற்கு காரணமே திரு திருநாவுக்கரசு தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை மாநில தலைமையாக திரு ராகுல் காந்தி அவர்கள் நியமித்தார் பல்வேறு நற்காரியங்களை திரு திருநாவுக்கரசு அவர்கள் செய்தார் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட தலைவர்களை மாநில தலைமை அங்கெங்கு கண்டுபிடித்து அவர்களை இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலத்திற்கு தலைமையாக நியமித்தால் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டுவிட்டால் காங்கிரஸ் வளர்வதற்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடுவதற்கு அந்த ஸ்டேட்டில் ஜென்ரல் செக்ரட்டரி ஒருத்தரை நியமித்து அந்த ஜென்ரல் செக்ரட்டரி இவர்களுடைய கருத்துக்களை தலைமைக்கு பதிவு செய்யணும் தகவல் பரிமாற்றம் அனுப்பணும் அந்த தலைமை யாராக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று ராகுல் காந்தியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பிரியங்கா காந்தியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் காங்கிரஸுக்கு மிகவும் நல்லது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஸ்டாலின் ஒருத்தர் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன வேணாலும் முடிவெடுத்திருப்பார் அதுக்கு எதிர்கட்சி ஒரு பலமான எதிர்கட்சி ஸ்டாலின் இருப்பதால் எடப்பாடி அவர்கள் கலந்து ஆலோசிக்கிறார் அதே போல் நாடாளுமன்றத்தில் ஒரு பலமான காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியாக இருந்தால்தான் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த கவுத்தன் முடிவெடுத்திருக்க மாட்டார் கலந்து ஆலோசித்திருப்பார் பாஜக வெஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் இந்தியா நாடு நன்றாக இருக்கும் இறையாண்மையோடு இருக்கும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா இந்தியா மட்டும் மட்டும்தான் உலகளவில் இருக்கிறது இதில் இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டு வந்திருக்கோம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா சாத்தியமா சில இடங்களில் பப்பு பப்புன்னு ராகுல் காந்தி அவர்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி ஒரு திறமை வாய்ந்தவர் அவர் இருக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியை உடைக்க முடியல ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் நல்லா இருக்குமா பிரியங்கா காந்தி பிரதமராக வந்தால் நல்லா இருக்குமா இல்லை பிரதமர் மோடி தான் செய்து கொண்டிருந்தால் இதுவும் நல்லா இருக்குமா என்று கமெண்டில் பதிவிடுங்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா சாத்தியமா